லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர், துணிச்சல் இருந்தவர். தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போது கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர், துணிச்சல் இருந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர். இப்படி நல்ல மனிதராக, பண்புள்ள மனிதராக, அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திரண்ட காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடம் பெற்று நிலைத்திருக்கும். அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போது கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர், துணிச்சல் இருந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர். இப்படி நல்ல மனிதராக, பண்புள்ள மனிதராக, அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திரண்ட காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடம் பெற்று நிலைத்திருக்கும். அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன்.